இந்த வீடியோவில் இப்போ HDFC அண்ட் HDFC பேங்க் மெர்ஜரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த HDFC பேங்க் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் ஒரு லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டர் பேங்க். அதே மாதிரி HDFC வந்து இந்தியாவில் ஒரு லீடிங் ஹவுசிங் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க. இவங்கள்ட்ட வந்து நிறையா ஹவுசிங் லோன்ஸ்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நிறையா ப்ராடக்ட் வந்து இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் இயர் 2023 April 4 அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இந்த HDFC அண்டு HDFC பேங்க்கை வந்து மெர்ஜ் பண்ண போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்தியாவில் உள்ள நம்ம மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸ் இது ரெண்டுமே அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே மெர்ஜ் பண்ணுறதுனால அன்றைக்கி வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்ஸுமே வந்து பயங்கரமாக ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த இண்டெக்ஸும் வந்து அன்றைக்கி பயங்கரமாக ப்ரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதோட ப்ரைஸ் வந்து அப்படியே ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இந்த மெர்ஜ் வந்து நடக்கிறதுக்கு வந்து நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் கழிச்சு வந்து இந்த மெர்ஜ் வந்து இப்போ நடக்க போகுது. இப்போ இந்த வீடியோவில் இந்த HDFC அண்ட் HDFC பேங்க்கோட மெர்ஜுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்க HDFC பேங்க் ஷேர்க்கோ இல்லை HDFC ஷேர்க்கோ வந்து என்னாகும், அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து என்னெல்லாம் நடக்கும், இது வந்து நம்ம மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த HDFC அண்ட் HDFC பேங்க்கோட மெர்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து அந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து இனிமேல் அந்த HDFC பேங்க் ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். அது வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25:42 இந்த ரேஷியோவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ உங்கள்கிட்ட வந்து 25 HDFC ஷேர்ஸ் இருந்ததுன்னா அது வந்து 42 HDFC பேங்க் ஷேர்ஸாக வந்து மாறி இனிமேல் வந்து உங்கள் கையில் வந்து இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட 25 ஷேர்ஸுக்கு கம்மியாக வந்து ஷேர்ஸ் HDFC ஷேர் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன்ஸில் வந்து அந்த ஷேர் வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கான ஷேர்ஸ் வந்து உங்கள்கிட்ட செட்டில் பண்ணுவாங்க. அந்த இதை செட்டில் பண்ணது போக மீதி உள்ள அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கேஷை வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த மெர்ஜினால் இந்த ஸ்டாக்குக்கு வந்து இது என்ன ஆகும், அப்புறம் இந்த மெர்ஜ் வந்து ஏன்னா இது ரொம்ப பெரிய கம்பெனி அப்படின்றதுனால இதோட மெர்ஜ் வந்து நம்ம மார்க்கெட்டில் எப்படி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் மெர்ஜினால் மார்க்கெட் கேப் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து தனித்தனியாக ட்ரேட் ஆனது வந்து June 30 ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அன்னைக்குள்ள சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா HDFC பேங்க்கோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 9,51,600 crores வந்து இருந்திருக்கு. இதே HDFC ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா 5,22,300 crores வந்து இருந்திருக்கு. ஸோ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுனால இது ரெண்டும் சேர்ந்து இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தோம்னா 14,70,000 crore அரௌண்ட் வந்து இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து இருக்கும். ஸோ இதனால நம்ம இண்டெக்ஸில் வந்து என்ன ஆகும்னா இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் கேப் உள்ள ஸ்டாக்காக வந்து இது வந்து சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் பிளேஸில் வந்து ரிலையன்ஸ் இருந்தது, செகண்ட் பிளேஸில் வந்து TCS இருந்தது. இப்போ இந்த செகண்ட் பிளேஸ்க்கு வந்து TCS பின்னாடி தள்ளிட்டு தேர்ட் பிளேஸ்க்கு தள்ளிட்டு செகண்ட் பிளேஸ்க்கு வந்து இந்த HDFC பேங்க் வந்து வந்துடும். 17,25,000 crore அரௌண்ட் மார்க்கெட் கேப்டல் உள்ள ரிலையன்ஸ் வந்து தொடர்ந்து வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். அடுத்து இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னா இது வந்து நம்ம இண்டெக்ஸ் நிஃப்டி இண்டெக்ஸோட வெயிட்டேஜில் வந்து இது நிறைய பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ ஆல்ரெடி HDFC பேங்க்கோட வெயிட்டேஜ் நிஃப்டியில் 9.23% வந்து இருக்குது. அதே மாதிரி HDFC ஷேரோட வெயிட்டேஜ் நிஃப்டியில் பார்த்தோன்னா 6.16% இருக்குது. ஸோ இது ரெண்டே மெர்ஜ் ஆகிறதுனால இனி வந்து 15.39% வந்து இதோட வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா நிஃப்டியோட ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்காக வந்து இனிமேல் HDFC பேங்க் வந்து மாறிடும். ஏன்னா இதோட வெயிட்டேஜ் வந்து 15.39% இருக்குது. இது கீழே அடுத்து இப்போ வரையா ஃபஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் வந்து 10% வெயிட்டேஜோட நிஃப்டியில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தது. ஸோ இனிமேல் பார்த்தோன்னா இந்த HDFC பேங்க்கோட ஷேரில் நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த மெர்ஜினால் HDFC பேங்க் வந்து வேர்ல்டுலே 4th லார்ஜஸ்ட் பேங்க்காக வந்து மாறப்போகுது. இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா US உள்ள JP Morgan Chase பேங்க், அப்புறம் செகண்ட் பிளேஸில் உள்ள சைனாவில் உள்ள ICBC பேங்க், அப்புறம் தேர்ட் பிளேஸில் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இந்த மூணு பேங்க் அப்புறமா 4th லார்ஜஸ்ட் பேங்காக வந்து HDFC பேங்க் வேர்ல்டில் மாறப்போகுது. அடுத்ததாக பார்த்தோன்னா HDFC-யை HDFC பேங்க்கோட மெர்ஜ் பண்ணுறதுனால HDFC-யோட சப்சிடரிஸாக இருந்த HDFC செக்யூரிட்டி, HDFC AMC, HDFC எர்கோ, அப்புறம் HDFC லைஃப் இன்சூரன்ஸ், இந்த சப்சிடரி கம்பெனி எல்லாமே வந்து மொத்தமாக வந்து இதோட சப்சிடரி கம்பெனியாக மாறுறதுனால இந்த மாதிரி மாறுறதுனால இந்த சப்சிடரி கம்பெனியோட ஷேர் ப்ரைஸில் நடக்கிற ஒவ்வொரு சேஞ்சஸும் வந்து HDFC பேங்க்கோட ஷேர் ப்ரைஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தொடர்ந்து என்ன இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.